ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு மை சேனல். புதிய ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பதவியேற்ற பின்னர் பல வாக்குறுதிகள் மக்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த வாக்குறுதிகள் ஓரளவுக்கேனும் சரி செய்யப்பட்டதா என்பது பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது பல்வேறுபட்ட விடயங்களை சொன்னார். அதாவது இந்த அத்தியாவசிய தேவைப் பொருட்கள், மருந்து பொருட்கள், எரிபொருள் பிரச்சனை, எரிவாயு பிரச்சனை, இப்படி நாட்டிலே நிலவுகின்ற அத்தியாவசிய தேவைப் பொருட்கள் சார்ந்து மற்றும் பல்வேறுபட்ட விடயங்கள் சார்ந்து தான் தன்னால் இயன்றளவு எவ்வளவு மக்களுக்கு இதனை விரைவாக பெற்றுக் கொடுக்க முடியுமோ அல்லது எவ்வளவு விரைவாக தட்டுப்பாடு இல்லாமல் இருக்க முடியுமோ அதற்கேற்ற வழிகள் எல்லாமே தான் பதவியேற்று இனி வருகின்ற நாட்களிலே செய்வார் என தான் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சொல்லியிருந்தார். அதே போல சில சில பொருட்களுடைய விலைகளும் குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் எதிர்பாராத விதமாக ஒரே ஒரு, அதாவது மின்கட்டணம் வந்து 75% உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த விடயமானது மிகப்பெரிய அளவிலே தாக்கத்தை செலுத்தியிருக்குன்னு தான் சொல்லலாம். இவ்வளவு நாளுமே இலங்கையில் ஏற்பட்டிருக்கிற இந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது, அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது, எரிபொருள், எரிவாயு, மருந்து எல்லாத்துக்குமே தட்டுப்பாடு ஏற்பட்டது. ஆனாலும் அந்த பொருட்களை தட்டுப்பாடு ஏற்பட்டாலும் மக்கள் வரிசையில் நின்றோ அல்லது பல வழிகளிலே பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் தற்பொழுது எங்களுடைய நாட்டிலே இந்த அத்தியாவசிய தேவைப் பொருட்களுடைய விலைகள் என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது. எதிர்பார்த்த அளவுக்கு குறைக்கப்படவில்லை. ஆனாலும் இதற்கு முன்னர் இருந்த விலைகளை விட ஓரளவுக்கேனும் அத்தியாவசிய தேவைப் பொருட்களுடைய எல்லா அத்தியாவசிய தேவைப் பொருட்களும் என்பதை விட ஒரு சில மக்கள் அன்றாடம் பயன்படுத்துகின்ற அத்தியாவசிய தேவைப் பொருட்கள் குறைக்கப்பட்டிருக்கின்றான் சொல்லலாம். 10ஆம் தேதியிலிருந்து மக்களுக்கு மீண்டும் ஒரு பிரச்சனை வந்து அதிகரித்து விட்டது என்றே சொல்லலாம். அதாவது இந்த மின்சார கட்டணம், இந்த மின்சார கட்டண அதிகரிப்பானது ஒரு வீதம் இல்லாமல், 2% இல்லாமல், 5% இல்லாமல், 10% இல்லாமல் ஒரே அடியாக 75% வந்து உயர்த்தப்பட்டிருக்குது. அதனாலே தான் தற்பொழுது மக்கள் மத்தியிலே இந்த மின்சார கட்டணம் என்பது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. இந்த கோட்டபாய ராஜபக்சவினுடைய ஆட்சியிலேயும் தான் இந்த அத்தியாவசிய தேவைப் பொருட்களுக்கும் அல்லது இலங்கையில் இருக்கின்ற எந்த பொருட்களுக்குமோ ஒரு கட்டுப்பாடு விலை கிடையாது. வியாபாரிகள் தங்களுக்கு நினைத்தால் போல விலைகளை ஏற்றலாம், இறக்கலாம், இப்படித்தான் இருந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஆட்சிக்கு வந்தோன்னு சொன்னால் தான் அத்தியாவசிய தேவைப் பொருட்களுக்கான விலைகளை குறைப்பேன், அதே போல் நிர்ணய விலையை தான் நிர்ணயிப்பேன் என்று சொன்னால், அதே மாதிரி பல அத்தியாவசிய தேவைப் பொருட்களையுமே குறைத்திருக்கிறார். அதே போல் பல அத்தியாவசிய தேவைப் பொருட்களுக்கான கட்டுப்பாட்டு விலையை கூட நிர்ணயித்திருக்கிறார். அந்த கட்டுப்பாடு விலையை தாண்டி விற்பனை செய்கின்ற வர்த்தகர்கள், விற்பனையாளர்களுக்கு சட்ட நடவடிக்கை கூட எடுப்பதற்கான தொலைபேசி சேவைகள் கூட அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொலைபேசி இலக்கங்களூடாக பகிரப்படும் தகவல்கள் அனைத்துமே பொதுவழியிலே சொல்லப்படாது. அந்த விடயங்கள் அனைத்துமே ரகசியம் பேணப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதனாலே மக்கள் யாருமே இந்த விலை கூடிய எந்த பொருளை விற்றாலுமோ அந்த தொலைபேசி இலக்கங்களூடாக அந்த நம்பருக்கு நீங்கள் டயல் செய்து நீங்கள் உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை கூட நீங்கள் பதிவு செய்ய முடியும் எனவும் ரணில் விக்ரமசிங்கே ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் சொன்னார். தான் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் பல்வேறுபட்ட பொருட்களுடைய விலைகளை குறைப்பேன் என்று சொன்னால் அதே மாதிரியே பல்வேறுபட்ட அத்தியாவசிய பொருட்களை குறைத்திருக்கிறார். அதிலே முதற்கட்டமாக இந்த பஸ் கட்டணம் குறைப்பு. ஏன்னு சொன்னால் இலங்கையில் ஏற்பட்டிருக்கிற இந்த எரிபொருள் பிரச்சனை காரணமாக சொந்த வாகனங்களை பயன்படுத்துவோர் எரிபொருள் இல்லாத காரணத்தினாலே தங்களுடைய சொந்த வாகனங்களை பயன்படுத்த முடியவில்லை. அதனாலே தான் அதிகமாக இலங்கை மக்கள் இந்த பொது போக்குவரத்து துறையை அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றனர். எரிபொருள் பிரச்சனையாலே பஸ் கட்டணம் அதிகரிக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது இந்த உலக சந்தையிலே எரிபொருளுக்கான விலை வந்து குறைவடைந்திருக்கின்றது. இந்த எரிபொருள் எதற்காக உலக சந்தையிலே விலை கூட விற்கப்பட்டது சொன்னால் இந்த உக்ரைன் ரஷ்யா போர் காரணமாகத்தான் இந்த எரிபொருட்கள் எல்லாமே உலக சந்தையிலே அதிகமாக விலையேற்றப்பட்டது. ஆனால் தற்பொழுது உலக சந்தையிலே இந்த எரிபொருளுக்கான விலை என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தான் இலங்கையிலுமே இந்த எரிபொருட்களுடைய விலைகள் வந்து குறைக்கப்பட்டிருக்கிறது. அதனாலே தான் இந்த பொது போக்குவரத்து துறைக்கான பஸ் கட்டணங்கள் கூட குறைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக எரிபொருட்களுடைய விலை குறைப்பு. இந்த எரிபொருட்களான விலையானது எதிர்பார்த்த அளவுக்கு குறைக்கப்படவில்லை. ஆனாலும் உலக சந்தையிலேயும் எரிபொருளுக்கான விலை அதிகரித்தது. அதே போல் எங்களோட நாட்டிலேயும் எரிபொருளுக்கான விலை அதிகரிக்கப்பட்டது. தற்பொழுதும் உலக சந்தையிலே எரிபொருளுக்கான விலை குறைக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக எங்களுடைய நாட்டிலேயுமே இந்த எரிபொருளுக்கான விலை குறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த எரிபொருள் விலை குறைப்பானது மக்களுக்கு போதாது. ஆனாலும் இருந்ததை விட ஓரளவுக்கேனும் இந்த எரிபொருட்களின் விலைகள் வந்து ரணில் சொன்னால் போல குறைக்கப்பட்டிருக்கின்றார் சொல்ல வேண்டும். அடுத்ததாக மிக முக்கியமானது இந்த மின்வெட்டு. கோட்டபாய ராஜபக்சே அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது 10 மணத்தியாலமாக இருந்த மின்வெட்டு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஆட்சிக்கு வந்த
மூன்று மடத்து ஏலமாக குறைக்கப்பட்டது. தற்பொழுதும் ரணில் விக்ரமசிங்க தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். ரணில் விக்ரமசிங்க காலத்திலே மூன்று மணி ஏலமாக இருந்த மின்வெட்டு தற்பொழுது ஒரு மணி நேரமாக குறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மின்வெட்டு நேரம் குறைப்பானது மிகவும் ஒரு நல்ல விடயம் என்றால் சொல்லலாம். ஏன்னு சொன்னால் ஆரம்பத்தில் கூட பத்து மணி ஏலம் மின்வெட்டு இலங்கையில் அமல்படுத்தப்படும் பொழுது பல்வேறுபட்ட நபர்கள் பாதிப்படைந்த, அதாவது இந்த மின்சாரத்தை பயன்படுத்தி தொழிலில் ஈடுபடுகின்ற நபர்கள் எல்லோருமே தொடர்ச்சியாக பாதித்தனர். ஆனாலும் அதன் பிறகு மூன்று மணி ஏலமாக மின்சார விநியோகம் தடைப்பட்டது. பின்னர் தற்பொழுது இப்போ ஒரு மணி ஏலமாக குறைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை நாட்களில் இலங்கையிலே இந்த மழை வீழ்ச்சியினுடைய அளவு அதிகரித்ததன் காரணமாகத்தான் எரிபொருட்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற எரிபொருட்களுடைய அளவு குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே நீர்வீழ்ச்சிகள் மூலமாக கிடைக்கின்ற மின்சாரமானது வளமைக்கு மாறாக அதிகமாக கிடைத்து கொண்டிருப்பதன் காரணமாகவும் இந்த மூன்று மணி நேரமாக இருந்த மின்வெட்டு ஒரு மணி ஏலமாக குறைக்கப்பட்டிருக்கவும் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக மிக முக்கியமானதான் இந்த அத்தியாவசிய தேவை பொருட்களுடைய விலை குறைப்பு. அந்த பொருட்களிலே மிக முக்கியமாக பருப்பு, சீனி, உருளைக்கிழங்கு, மிளகாய் போன்ற பொருட்களுக்கான விலைகள் வந்து குறைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் அதற்கான கட்டுப்பாடு விலைகளுமே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கட்டுப்பாட்டு விலைகளை தாண்டி விற்பனை செய்கின்ற வியாபாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை கூட எடுக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. உண்மையிலே இந்த பருப்பு, சீனி, உருளைக்கிழங்கு, மிளகாய் எல்லாமே இந்த இலங்கையில் இருக்கின்ற சாதாரண மக்கள் என்றாலும் சரி, நடுத்தர மக்கள் என்றாலும் சரி, உயர்ந்த இடத்திற்கிற மக்கள் என்றாலும் சரி, இந்த பருப்பு, சீனி, உருளைக்கிழங்கு, மிளகாய் போன்ற பொருட்களை தொடர்ச்சியாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றனர். அதனாலே தான் இந்த சீனி, பருப்பு, உருளைக்கிழங்கு, மிளகாய் போன்ற அத்தியாவசிய தேவைப்பொருட்களுக்கு விலைகள் கூட குறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயமானது உண்மையில் ஓரளவுக்கு நல்ல விடயம்தான். ஏன்னு சொன்னால் இந்த பருப்பு, சீனி, உருளைக்கிழங்கு, மிளகாய் போன்ற பொருட்களை சாதாரண மக்கள் என்ன மாதிரி பயன்படுத்துகிறார்களோ அதே போல் நடுநிலை உயர்நிலை மக்களும் பயன்படுத்துகின்றார்கள். இந்த விலை குறைப்பானது ஓரளவுக்கேனும் மக்களுக்கு நன்றாகத்தான் இருக்கின்றது. ஆனாலும் இந்த விலை குறைப்பானது ஓரளவு தான் விலை குறைக்கப்பட்டிருக்குது. இன்னும் விலைகளை குறைத்து விட்டால் மக்களுக்கு மிகவும் ஒரு நல்ல விடயமாக இருக்கும். அடுத்ததாக எரிவாயுக்கான விலை குறைப்பு. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் ரஷ்யா தன்னுடைய எரிவாயுகளை பல்வேறுபட்ட நாடுகளுக்கு விநியோகத்துக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறது. அதே போல் ஒப்புக்கொண்டதன் போல பல்வேறு நாடுகளுக்கு எரிவாயுக்கள் எல்லாமே ரஷ்யாவிலிருந்து விநியோகிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் சர்வதேச சந்தையிலுமே இந்த எரிவாயுக்கான விலை என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக இலங்கையிலுமே இந்த எரிவாயுகளுக்கான விலை என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக மிக முக்கியமான விடயம் தான் இந்த எரிபொருட்களுக்கான கியூஆர் கோட்டினுடைய அறிமுகம். இந்த எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்கு மக்கள் நாளாந்தம் வரிசையில் நின்று மூன்று நாட்களுக்கு மேலாக, நான்கு நாட்களுக்கு மேலாகத்தான் எரிபொருட்கள் இல்லாமல் நின்று பெற்றுக்கொண்டனர். ஆனாலும் தற்பொழுது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்த பிறகு கியூஆர் கோடானது அறிமுகப்படுத்தப்பட்டு அந்த கியூஆர் கோட் முறை மூலமாக குறிப்பிட்ட அளவு எரிபொருட்கள் தான் வழங்கப்பட்டுக்கொண்டிருந்தன. அதே போல தான் இந்த கியூஆர் கோட்டு முறை மூலம் தற்பொழுதும் இலங்கை பூராவுமே இந்த எரிபொருட்கள் கட்டுப்பாடு அடிப்படையிலேயும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த கியூஆர் கோட்டு முறையானது மிகவும் ஒரு நல்ல முறை என்று தான் சொல்லலாம். ஏன்னு சொன்னால் இந்த கியூஆர் கோடு வருவதற்கு முன்னால் எங்களுடைய மக்கள் எரிபொருளை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று சொன்னால் மூன்று நாட்கள், நான்கு நாட்களுக்கு மேலாக எரிபொருள் நிரப்பு நிலையத்திலே இரவு பகலாக காத்திருந்து அந்த காத்திருந்த மக்கள் கூட அதிகமாக இறந்திருக்கின்ற சம்பவங்கள் கூட இலங்கையிலே பதிவாகி இருக்கிறது. ஆனால் இந்த கியூஆர் கோடு அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்னர் இலங்கையில் இருக்கின்ற எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலே மக்கள் வரிசையில் நிற்கின்ற நடவடிக்கைகள் குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் வாகனங்களுக்கான எரிபொருட்கள் கட்டுப்பாட்டு அளவிலே வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. கியூஆர் கோட்டு முறை மூலம் மக்களுக்கு ஓரளவுக்கேனும் இந்த எரிபொருட்களை எல்லா மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய மாதிரியான ஒழுங்குகள் எல்லாமே இந்த கியூஆர் கோடு முறை மூலம் செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த மிக முக்கியம் இந்த கோல்பேஸ் போராட்டத்தை முற்றுமுழுதாக இல்லாமலாக்கப்பட்டது. இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது சொன்னார், தான் கோல்பேஸ் போராட்டம் பற்றி பத்திரிகையாளர் கேட்ட பொழுது எனக்கும் கோல்பேஸ் போராட்டக்காரர்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை, அதாவது அவர்கள் ஜனநாயக வழியிலே போராடுகின்றனர், அதனாலே நான் அவர்களை எதுவுமே செய்ய மாட்டேன் என்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது சொன்னார். ஆனால் தற்பொழுது ஜனாதிபதியாக வந்த பிற்பாடு அடுத்த நாளே இந்த கோல்பேஸ் போராட்டத்தை முற்றுமுழுதாக இராணுவத்தை பயன்படுத்தி இல்லாமலாக்கியிருக்கிறார். அடுத்ததாக இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக இந்த ஜனநாயக வழியிலே மக்கள் போராடினார்கள். தற்பொழுதும் கூட இந்த ஜனநாயக வழியிலே போராடுகின்ற மக்கள் மறைமுகமாகவும் நேரடியாகவும் கைது செய்யப்படுகின்ற நடவடிக்கைகள் எல்லாமே முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்ததாக இந்த அவசரகால சட்டம் நீடிப்பு. இந்த ஜனாதிபதிக்கு இருக்கின்ற அதிகாரங்களை வைத்துத்தான் அவசரகால சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. பின்னர் அந்த அவசரகால சட்டம் பாராளுமன்றத்திலே
கொண்டு வரப்பட்டு பாராளுமன்றத்திலே அது சமர்ப்பிக்கப்பட்டு அதன் பிறகுதான் பாராளுமன்றத்தினுடைய அனுமதியோடு இன்று வரைக்குமே இந்த அவசர கால சட்டம் வந்து நீடிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அடுத்தது மிக முக்கியமான ஒரு விடயம்தான் இந்த சர்வகட்சி அரசாங்கம். சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பதற்கு கூட ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பல்லவர் வட்ட நபர்களுக்கு அழைப்புகளையும் விடுத்திருக்கிறார். அதற்கான பேச்சுக்கள் எல்லாமே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. கட்சிகள் ரீதியாகவும் தனிப்பட்ட ரீதியாகவுமே இதுக்கான அழைப்புகள் எல்லாமே விடுக்கப்பட்டது. இனிவரும் நாட்களிலே தான் தெரியும் இந்த சர்வகட்சி அரசாங்கத்திலே யார் யார் உள்ளடங்க போகின்றார்கள். அடுத்தது மிக முக்கியமான ஒரு விடயம் ஒன்றுதான் சொல்லலாம், அதாவது தேநீருக்கு 30% பொதி செய்யப்பட்ட உணவுகளுக்கு 10% கூட விலைகள் கூட அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக மிக முக்கியமானது இந்த 75% மின்கட்டண உயர்வு. இந்த 75% மின்கட்டண உயர்வுக்கு தான் தற்பொழுது மக்கள் மத்தியிலே அதிகப்படியான எதிர்ப்புகள் கூட எழுது என்றே சொல்லலாம். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அரசாங்கத்தை பொறுப்பேற்கும் போது சொன்னார் அத்தியாவசிய தேவைப் பொருட்களுக்கான விலைகளை குறைப்பேன்னு சொன்னால் அதே மாதிரி குறைத்து விட்டார். ஆனால் இந்த மின்கட்டண உயர்வு என்பது 10%, 12% இல்லாமல் ஒரேடியாக 75% உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதனால் தான் தற்பொழுது அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்ப்புகள் கூட அதிகரித்து கொண்டிருக்கின்றே சொல்லலாம். இந்த மின்கட்டண அதிகரிப்பானது 9 வருடங்களுக்கு பிறகு இன்று தான் இந்த 75% அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. 9 வருடமாக இலங்கையிலே இந்த மின்கட்டணம் என்பது அதிகரிக்கப்படவில்லை. அதே போல் அதிலே எந்த விதமான மிகப்பெரிய ஒரு திருத்தங்களுமே மேற்கொள்ளப்படவில்லை. ஆனால் தற்பொழுதுதான் இந்த இலங்கையிலே 9 வருடத்திற்கு பின்னர் இந்த 75% மின்கட்டணம் வந்து உயர்த்தப்பட்டிருக்கிறது. கடந்த 10ஆம் தேதியிலிருந்தான் இந்த 75% மின்கட்டண அதிகரிப்பு நடைமுறையிலே வருகின்றது. இந்த 75% கட்டண உயர்வுக்கு கூட இந்த பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு கூட அனுமதிகளை கூட வழங்கியிருக்கு. மின்கட்டணமானது 75%தாலே அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 75% மின்கட்டண அதிகரிப்பானது வெறுமனே வீடுகளுக்கு மட்டும்தான் இந்த 75% மின்கட்டணம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதைவிட நிறுவனங்கள், காரியாலயங்கள், தொழிற்ஸ்தாபனங்கள், வழிபாட்டு தலங்கள், கோவில்கள், இப்படி பல்வேறு பொதுத்தலங்கள் எல்லாமே இருக்கின்றன. இப்படி பொது இடங்கள் இனி வருகின்ற நாட்களிலே மின் அதிகரிப்பானது இனிவரும் நாட்களிலே தான் செய்யப்படும் என இந்த பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதைவிட இந்த மாதம் 19ஆம் தேதியிலிருந்து இந்த மண்ணெண்ணெய்கள் கூட எரிபொருள் நிரப்பு நிலையங்களே வழங்கப்பட போகின்றதாக சொல்லப்படுகிறது. அதாவது இந்த மீன்பிடிப்பாளர்கள், விவசாயிகள் போன்றவர்கள் இந்த மண்ணெண்ணெய் இல்லாத காரணத்தினாலே இந்த 2 தொழில்களுமே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் 19ஆம் தேதியிலிருந்து இந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலே இந்த மண்ணெண்ணெய்களை கூட இலகுவாக விவசாயிகள், மீன்பிடியாளர்கள் எல்லாமே பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் இந்த அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. ஓகே, அடுத்த இன்னமொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். முதத்தடவை என்னுடைய சேனலை பார்க்குறார்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கூடிய வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் தான் நான் டெய்லி போகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.